ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா சன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. பாக்டீரியா வகை கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதில் என்னென்ன தலைப்புகளில் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிபி கணக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு டைப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா வகை கணக்கு வந்து வரும் சரிங்களா. அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஒன்று வந்து ஜிபியில் கேட்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒன்று வந்து ஜிபியில் இருக்கும், இல்லை அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வரும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த பாக்டீரியா சம்மந்த எந்த வகையில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நுண்ணுயிர் பரிசோதனையில் ஒரு மணி நேரமும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகிறது. பரிசோதனையின் தொடக்கத்தில் 30 பாக்டீரியாக்கள் இருந்தன, 14வது மணி நேரம் முடிவில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை காண்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடக்கத்தில் 30 பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கணக்கு ஜிபியா ஏபியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் இரட்டிப்பாகிறது, இது ஒரு மடங்கு இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிபி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. ஜிபி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ அப்படிங்கிறது இருக்கும், அடுத்தது ஆர் அப்படிங்கிறது இருக்கும், என்த் டேர்ம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் ஏ அப்படிங்கிறது இந்த 30 அப்படிங்கிறத, இப்போ ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது 30 அப்படிங்கிற பாக்டீரியா ஒவ்வொரு மணி நேரமும் இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதும் இரட்டிப்பாகுதுனாவே என்னது 60 மாறுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆரில் 30, செகண்ட் ஆரில் வந்து பார்த்திங்கன்னா 60 அப்படின்னு சொல்லி மாறுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஆரில் வந்து பார்த்திங்கன்னா 60, அடுத்த ஆரில் வந்து பார்த்திங்கன்னா 120 அப்படின்னு சொல்லி மாறுது. இப்போ வந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறத 30 கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த 60 30 வந்து அடிக்கணும். 60 30 அடித்தோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. ஏ ஈக்குவல் டு 30, ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இங்கே எந்த டேர்ம் அப்படிங்கிறது கிடைக்கணும். அப்போ எந்த டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா 14 அப்படிங்கிறது இங்கே எந்த டேர்ம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆர் பவர் என் அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. இங்கே ஏ வந்து 30 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இங்கே ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பி மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிறது இருக்குது, இது எல்லாமே வந்து வேறு வேறு நம்பராக இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபியூஸே ஆகாமல் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து 2 இருக்குது, 14 வந்து இந்த என்த் டேர்ம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ வந்து கீழே பாருங்கள், இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி சம் தான், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜிபி கணக்கு. நெக்ஸ்ட் வந்து 30 பாக்டீரியா வந்து இன்ஷியலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ட் செகண்ட் ஆரில் எவ்வளோ, ஃபோர்த் ஆரில் எவ்வளோ, என்த் ஆரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏ பவர் ஆர் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் அப்படிங்கிறது இந்த இந்த என் ஆருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது சொன்னால், இப்போ வந்து செகண்ட் ஆர் இருக்கு. இப்போ 30 அப்படிங்கிறது ஏ, ஆர் வந்து எனது 2, பவர் 2 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆருக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் ஆர்னால் எண்ணுக்கு பதிலாக 4 வரும், என் ஆர்னால் இந்த எண்ணுக்கு பதிலாக என் அப்படிங்கிறது வரும். 32 பவர் என் அப்படிங்கிறது தான் இந்த என் ஆருக்கான ஆன்சர் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பாக்டீரியா சம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.